கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கூடாது, எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கும், அது முடியும் அப்படின்னு விசுவாசிங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, ஏன் எங்களால் பிசாசை துரத்த முடியலை? இந்த கேள்விக்குரிய பதில் என்ன தெரியுமா? மற்ற 17:20 நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும், உங்களுடைய அவிசுவாசம்தான். மார்க்கு 9:23 அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடு. இப்போ விசுவாசிங்க, எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், கூடும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சிருக்கீங்களா, இது ஏன் நடக்கலை, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கணும். சீசர்கள் யோசித்தாங்க, ஏன் எங்களால் பிசாசை துரத்த முடியலை, எங்களால் ஏன் கூடலை? அது இயேசு தனியாக இருக்கும் பொழுது இயேசுடத்தில் வந்து கேட்குறாங்க. அப்போ இயேசு அழகாக சொல்லி கொடுக்குறாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன் இது நடக்கலை அப்படி கேட்டால், ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அவிசுவாசம், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாரு. மார்க்கு 10:27 நீங்கள் வாஸ்து பார்த்தா, இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். அப்போ எதெல்லாம் மனுஷனால் கூடாதோ அது தேவனால் கூடும் அப்படின்னு விசுவாசிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூடும். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் கேட்குற ஒரு கேள்வி, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? பதில் சொல்லணும். எரேமியா 32:27 ஆண்டவர் கேள்வி கேட்குறார், மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தன்னான், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இதுக்கு பதில் என்ன? அதே அதிகாரம் எரேமியா 32:17 வாஸ்து பார்த்தா வேதம் சொல்கிறது பின்பகுதி, தேவனால் எல்லாம் கூடும். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க, எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றி எது கூடாது நினச்சிங்களோ அதெல்லாம் கூடும். அந்துனி அப்பா அப்படிங்கிற ஒரு சகோதரரை நான் சமீபத்தில் சந்தித்தேன். அப்பா அவர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா நான் தேவையில்லை, என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு என்னை ஒதுக்கிட்டாங்க. என்னுடைய அண்ணன் அக்கா எல்லாரையும் என்னை ஒதுக்கிட்டாங்க. டோட்டலாக எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டுட்டேன். எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் ஒன்றும் முடியாது. அப்போ தான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு எனக்குள் வந்தார், இயேசு எனக்குள் கற்றுக் கொடுத்தா உன்னால் எல்லாம் முடியும். விசுவாசத்தை தட்டி எழுப்பினான். இன்றைக்கி முழு குடும்பத்திலும் கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறாரு, என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களால் எல்லாம் முடியும். முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. மற்ற 17:20 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தா எல்லாம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.